குடும்பம் மிஸ் பண்றது எனி டைம் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து வந்து போகுது. அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இதையும் கடந்து செல்வோம். தன்மை இருக்கா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மற்றபடி வேற ஒன்று சம்பாதிக்க காசு அங்கே எதுவும் ஊர்ல இங்கே வந்துருக்கோம். இங்கே வந்து அனுபவம் நாலு பேரை பார்த்து தெரிஞ்சுக்கோம் எப்படி இப்படின்னு. मेरा नाम मोहम्मद उबैद नवाज है और मैं बिहार से बिलोंग करता हूँ. क्लाइमेट इज टू गुड जस्ट लाइक इंडिया. हाय நண்பர்களே, நம்ம சமீபத்துல குவைத் ஃபர்வானில உள்ள ஒரு ரெஸ்டாரன்ட் ஓபனிங்காக போயிருந்தோம். அங்க நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவங்களை எல்லாரையும் சந்திச்சனால நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. இந்த குவைத்துல மொத்த பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 5 மில்லியன், அதாவது 50 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. அதுல நம்ம இந்திய மக்கள் 10 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் 2 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. அவங்க எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கலாம் வாங்க. என் பேரு ஸ்ரீதர், நாகப்பட்டினம் மாவட்டம் கூத்தூர் என்கிற கிராமத்துல வசிக்கிறேன். நான் குவைத்துக்கு வந்து இப்ப 12 வருஷம் ஆகுது. தங்கியிருக்கிற இடம் வந்து பரவானியா. கம்பெனி வந்து நாங்க சொய்க்கில வேலை பாக்குறோம். நாங்க வந்து ஆடி கம்பெனில வேலை பாக்குறோம். டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேர் வந்து மோமே. 1 வருஷம் ஆகுது. நமக்கு ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் கரும்பக்குடி. மேரா நாம் முகமது உபேத் நவாஸ் ஹே ஆர் மே பிஹார் சே பிலாங் கர்த்தா ஹூம். கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப கிலோமீட்டருக்கு நாங்க செட் ஆகிட்டோம். வேற வழி இல்லாம செட் ஆக்கிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஏதோ தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்தப்பல ஏதோ டிஃபரெண்டா வெயில் இதெல்லாம். ஏன்னா நம்ம ஊருக்கு இப்படி இருக்கு தண்ணி இப்படி. நம்ம ஊர் நிறைய டிஃபரெண்ட் வரும். ஆனா இங்க கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா. லாஸ்ட் 1.5 இயர்ஸ் ஒர்க்கிங் ஹியர். கிளைமேட் இஸ் டூ குட் ஜஸ்ட் லைக் இந்தியா. கோயத்துக்கு வரவங்க வந்து எல்லா உணவும் முதல்ல சாப்பிட்றதுக்கு தயாராக வரணும். சரியா, ஊரில் நான் மீன் சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், நான் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள வந்து நான்வெஜ் சாப்பிட்டா தான் நம்மளோட உடம்பு கொஞ்சம் இங்கே உள்ள கிலோமீட்டருக்கு கொஞ்சம் செட் ஆகும். நானே ஊரில் இருக்கிறப்ப மீன் சாப்பிட மாட்டேன். ஆனால் நான் இங்கே வந்து மீன் சாப்பிட்றேன். ஏன்னா சிக்கனை கொஞ்சம் தவிர்த்துக்கணும், கொழுப்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும், உடம்பு செக்அப் பண்ணிக்கணும். ஒரு நார்மலாக தான், அவ்வளோக்குலாம் இல்லை. தன்மை இருக்கா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மற்றபடி வேற ஒன்று சம்பாதிக்க காசு அங்கே ஊரில் இங்கே வந்துருக்கோம். இங்கே வந்து அனுபவம் நாலு பேரை பார்த்து தெரிஞ்சுக்கோம் எப்படி அப்படின்னு. விலைவாசி வந்து நம்ம ஊரோட இங்கே கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் தெரியாது. சம்பளத்தில் சேவலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வீட்டில் ஊரில் கடன் அதிகமாக இருந்தால் சேவை பண்ணுறது கஷ்டம். நம்ம ஒரு காசு விட இங்கே அமௌண்ட் கூட கூட. நம்ம ஒரு காசை பார்த்தா இங்கே எதுவும் பண்ண முடியாது. இங்கே இந்த ஒரு காசுனா இந்த ஊருக்கு இவ்வளோ சாப்பாடு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அதுமாதிரி போக முடியாதான். ஃபீலிங் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலியோட போகிறவங்கள பார்க்குறப்ப நம்மளால் இப்படி வாழ முடியலையே, நம்மளால் இப்படி இருக்க முடியலன்னு ஒரு ஏக்கம். நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போவோம். கம்பெனியில் 1 மாதம்தான் லீவு கொடுப்பாங்க. போய்கிட்டு இருக்கு. சந்தோஷங்கிறது குடும்பம் என்னத்த இருந்தாலும் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறது தான் நமக்கு சந்தோஷம். குடும்பம் இல்லாமல் நம்ம எப்படி இருந்தாலும் என்னத்த நம்ம நண்பர்களோட பழகினாலும் குடும்பம் மிஸ் பண்ணுறது எனி டைமும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து வந்து போகுது. அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இதையும் கடந்து செல்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பெல் நீங்கள் வச்சுருங்க. மீண்டும் இதுபோல் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.